அஸ்ட்ரோ ஜோதிட ரகசிய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நட்பு கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஒரு அருமையான தகவல், இந்த தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பயன்படுறோம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் தசாபுத்தியும் தான். ஒரு ஜாதகத்தை எளிமையாக எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு போய் டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ இந்த தசாபுத்தி எவ்வளோ மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொரு தசாபுத்தி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அல்லது எந்த ஒரு கிரக அமைப்பில் லக்ன புள்ளியில் லக்னத்தில் இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தசாபுத்தி எப்படிங்கிறதுங்க நம்மளை வழி நடத்தக்கூடியது. புத்தி அந்தரநாதனில் என்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக உடனடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். தசா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமாக வரக்கூடியது, இது மாத கணக்கில் நகரக்கூடியது அப்படிங்கிறது புத்திங்க. அப்போ அந்த புத்தி வந்து நமக்கு அதுவும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, நம்மளுடைய தசா என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தோடு அது தொடர்பு படுத்தியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமாக பலன் சொல்லிடலாம். அப்போ இந்த தசா புத்தியிலலாம் உங்களுக்கு திருமண வாழ்வு நடக்கும், திருமணம் நடக்கும், குடும்ப வாழ்வு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாபுத்தியில் உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய தொழில் அமைப்புகள், வெளிநாடு போகிறது, எந்த ஒரு வருமானத்தை சொல்லக்கூடியது, அந்தந்த புத்தி அந்தரத்தை வச்சே நம்ம வந்து கணக்கீடு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆரோக்கிய குறைபாடுகளையும் எடுத்து சொல்லலாம். அப்போ நன்மை தீமை இரண்டையுமே சொல்லக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த தசாபுத்தியோட விவரங்களை இந்த எனக்கு வந்து இப்போ என்னென்ன தசை நடக்குதுங்க, இந்த திசையில் நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தசாபுத்திலையும் நம்ம சொல்கிறோம். இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், அதே போல் ராகு கேது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தசாபுத்தியும் அதே தான் வந்து சந்திர மகாதசை, சூரிய மகாதசை அப்படின்னு மகாதசையுடைய அமைப்பு தான் இப்போ நம்ம போர்டில் போட்டிருக்கோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை ஒரு நிறுவனமாக இருந்து கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். மகளிருக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல வலியுறுத்தி அதை வழிகாட்டியாக இருந்து நிறைய விஷயம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கருத்தரங்கு மாநாடெல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு புகழை அடைவதற்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒரு பீக்கில் இருந்தாங்கங்க 7 வருஷம், ஒரு பீக்கில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு இந்த செவ்வாய் மகாதேசை இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ அந்த கிரக காரகத்துவமும் நமக்கு பேச ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனிபகம் மகாதேசையில் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் கர்மாவை சுமந்து வரோம். இந்த சனி மகாதேசையில் எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சைன் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க ஒரு 75% மேலே சனி மகாதேசையில் பயணிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாங்க, நம்மளுடைய கர்ம வினையில் ஒரு தொழிலையோ ஆரோக்கியத்திலேயோ அல்லது வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வந்து ஏதாவது சில சிக்கல்கள் அடிபட்டு இந்த துறையில் நம்ம ஒரு ஆய்வுக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது. மற்றபடி புதன் கேது உபயமில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாவகத்தன்மை சரம் சிரம்ங்கிற வச்சு நம்ம அவங்க ஜோதிடராக வந்து வருமானம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆய்வு, அது வேற கான்செப்ட். ஸோ நம்ம இந்த தசாபுத்தியில் வந்து இந்த சில தசாபுத்திகள் இந்தந்த தொழிலில் வந்து மேன்மையாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க வெளிநாட்டில் தாங்க தங்குவாங்க, அங்கே இருந்து தான் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கெல்லாம் இருக்குங்க. இதிலேயே சுபகாரகத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கர தசை, குரு தசை, இந்த புதன் தசைகளெல்லாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துடைய பாவகத்தும் பாவக ஆதிபத்தியத்தோட உடன் அதோட நட்சத்திர சாரமும் எடுத்து தான் நம்ம பலாபலனும் பரிகாரமும் சொல்கிறோம். ஸோ இங்கும் பொழுது 19 ஆண்டுகள் சனி பகவானே ஒரு பயமும் இருக்கும், ஆனால் அவர் நல்லது செஞ்சாலும் நேர்மையாக செஞ்சாலும் நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா ஆயுள் ஆரோக்கியம் கர்மக்காரகர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அதே தசா நடக்கும்போது நிறைய படிப்பனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். இந்த பாடமெல்லாம் கற்றுக்கும், உறவுகளிடையே, நட்புகளிடையே நம்ம என்னென்ன பயணிச்சிட்ருக்கோமோ, தொழில் சார்ந்து எல்லா விஷயத்துக்கும் படிப்பினையும் பாடத்தையும்
புகட்டிடுவார் அப்படிங்கிறத மொதல் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மொதல் நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு அதை புத்தியை வச்சு அப்புறம் பேசலாங்க. முதல் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நீதி நேர்மை உண்மையாக இருக்கணும். இதை வந்து ஓரளவாவது செய்யணும், தான தர்மம் செய்யணும். இதுதான் இதோட கான்செப்ட். அப்போ இந்த ஆண்டில் உயர்ந்தவங்க அப்படின்னா ஆட்சி பீடத்தில் 3 வருஷம் கோல் அடிச்சாங்க, நம்மளுடைய சிஎம்மாக இருந்தவர் கலைஞர்லாம். அப்போ இந்த தசா புத்தி எப்படின்னா, நமக்கு உடல் ஆரோக்கிய காரகளும் அவர் தான். அப்போ உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பு ஏற்படுத்தும். இவர் வந்து எப்படி மறையறாரு, லக்னத்திலே இருந்தால் என்ன, ஒவ்வொரு பாவகத்திலையும் 6, 8, 12 சனி பகவான் மறைஞ்சா 2 இடம் எல்லா இடத்துலையுமே சிக்கல் தான், சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார். ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு எதுங்க 10 இடம் அப்படிங்கிற இடமும் பாக்கியஸ்தானமும் அபிலாஷை ஆசையை கொடுக்கக்கூடிய 11 பாவமும், இதெல்லாம் தர்ம கர்மாதி யோகத்துக்கு 9, 10 சொல்கிறோம், குரு பகவானையும் சனி பகவானையும். அப்போ அந்த 10, 11 காலபுருஷனுக்கு அதிபதியான மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய இடம்தான். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது என்னென்னங்க, நம்மளுடைய கர்மாவை சுமந்து பிறந்த நட்சத்திரம்னே சொல்லுவோம். இந்த சனி மகா திசையா பயன்பாட்டுக்கு நிறைய செய்வார், அதில் நம்ம கழிச்சு தான் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம மனதில் உள்வாங்கிக்கணும். ஆனாலும் நம்பிக்கையோடு நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய அந்த முயற்சிக்கு அந்த உழைப்புக்கு சரியான ஊதியம் கொடுப்பார். தடை தாமதம் அப்படின்னாவே உங்களுக்கு சனி பகவான், அந்த தடை தாமதம் கொடுத்து கூட ஒரு தடவை அதை 2 தடவை கொடுத்துட்டு அடுத்ததை முன்னேற்றத்தை கொடுத்துருவார். அந்த முன்னேற்றம் எப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சனி பகவான் மகா திசையில் உங்களுக்கு சூரிய புத்தி வருது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அப்படின்னா தொழிலில் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதே விஷயத்தில் இப்போ நமக்கு மேலதிகாரனால் ஒரு பிரச்சனைகளையும் கொடுக்கும், அந்த மேலதிகாரிக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்கும். இந்த புத்தியில் இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கலாம். தொழிலாளர்களிடையே சின்ன சலசலப்பு கைகலப்பு வரக்கூடிய அமைப்பு தொழில்காரக கிரகம். அப்போ வேலை சம்பந்தமான பிரச்சனையில் மைனஸ் ப்ளஸ் ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய பீரியடு அப்படிங்கிறத இந்த புத்தியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவரோட வழிபாடு அப்படின்னு கொடுமுடியில் இருக்கிற நம்ம மகுடேஸ்வரர் வழிபாடு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா சூரியன் மகுடம் மாதிரி இருக்கக்கூடியவர், நம்ம உழைப்புக்கான ஒரு விஷயம் அங்கே மகுடம் அப்படிங்கிறது மகுடேஸ்வரர் ஈஸ்வரர் ஜலத்தில் வந்து காவேரி கரையில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அங்கே போய் நம்ம பரிகார ஸ்தலமும் அதுதான். இந்த மாதிரி நம்ம சூட்சுமமாக எடுத்து வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். ஆயுள் விருத்திக்கு சனி திசையில் சனி புத்தி, சனி திசையில் ராகு கேது புத்தி, இந்த மாதிரி பாவகிரகத்தோடைய புத்தியை நடக்கும்போது மிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு நம்ம தானம் கொடுக்கறது, ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத ஆயுள் காரகனான சனி பகவானும் நம்மளுடைய 8 அதிபதியோ அல்லது 8 தொடர்போகலாம் இருந்தால் தான் கண்டத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதுங்க. இதெல்லாம் கவனமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய தசாவில் இவர். அதனால தான் ஆயுள் ஆரோக்கியம்னு சொன்னேன். அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து கர்மக்காரகன், கர்மத்தை செய்யக்கூடிய அமைப்பு. நிறைய பேரை வந்து உறவுகளில் அது எந்த பாவத்தினுடைய அமைப்பை வச்சு நீங்கள் பாருங்களேன், அந்த உறவுகளுக்கான வயசானவெல்லாம் இறந்துருவாங்க. ஒரு 6-7 பேர் கூட இந்த தசாவில் கர்மம் செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கணும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதில் இன்னொரு விஷயம், இந்த சனி பகவானும் செவ்வாய் புத்தி அல்லது சேர்க்கை அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம். இப்போ சனி மகா திசைங்க செவ்வாய் புத்தி நடக்கும்போது அந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணால் நடக்காது, வீடு கட்ட ஆரம்பித்தாலும் பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். திருமணத்திற்கும் அதுதான், வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து என்னென்னா முருகன் நல்ல ஒரு சூரனை மதித்த முகம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம திருச்செந்தூர் முருகன் வழிபாடு போய் செய்கிறது விசேஷம். ஏன்னா அந்த வேகத்தை குறைப்பார். பழனி ஆண்டவரை நம்ம போய் பார்க்கலாம், மலை மேலே இருக்கக்கூடிய பழனியாண்டவரையும் போய் சனி செவ்வாய் புத்தியில் நம்ம பார்த்துக்கலாம். சனி மகா திசையில் புதன் அப்படிங்கும்போது நல்ல உழைப்பு கம்யூனிகேஷன், அதுக்கான வெற்றியை வந்து உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். டாக்குமெண்ட்லையும் பத்திரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சனி சந்திரன் அப்படிங்கும்போது போர்டுங்க, பிளாக் போர்டு,
சனி பகவான்ங்கிறது கருப்பு காரகன், அதனால் சாஸ்தாங்கிறாங்க. ஐயப்ப சுவாமி வழிபாடு சிறப்பு. இவருக்கு ஐயப்ப சுவாமி நிவர்த்தி பண்ணுனா சிவனை பிடிச்சிக்கணும், ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ இந்த சனி சந்திர புத்தி, சந்திர புத்தியில் நம்ம பிளாக் போர்டு இந்த மாதிரி ஒயிட் சாக் பீஸ் வந்து சந்திரன் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த நான் அதாவது சொல்லுவாங்கள்ல இந்த பரிகாரம்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி சொல்லும்போது நீங்கள் வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா படம் உட்காந்து பாருங்கள். சனிக்கிழமையும் திங்கக்கிழமைன்னு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நமக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் உண்மையாலே சொல்கிறீங்க சீரியஸாக இது வந்து குறையும் அப்படிங்க. எதை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோமோ அது மனசுக்கு வந்து ஒரு ஒப்புதலை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், சனி பகவான் குரு, குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக தொழிலில் நல்ல வருமானம், ஏன்னா தொழில் செய்கிற அளவுக்கு வருமானம் கொடுத்துருவார் அப்படிங்கிறத கோடீஸ்வர யோகமெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. லட்சாதிபதியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் என்ன நீங்கள் வழிபாடுனா சித்தர்கள் வழிபாடு. யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். குரு சனி இது சனி பகவானுடைய தசால குரு புத்தியில் வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். அது இரவு வந்து கிளம்புறாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு 10 பேர் 9 பேருக்கு நீங்கள் என்னென்ன சாப்பாடு உங்களால் லெமன் சாதம் தயிர் சாதம் இட்லி இது மாதிரி எதுவும் உங்களை டிஃபன் ஐட்டம் ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் கையால் பரிமாறணும். இதுக்கு இவரே வந்து தான தர்மம் தான், தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சனி மகாதேசையில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா அடியனுக்கு சனி மகாதேசை தான் போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ நீங்கள் வருமானம் ஈட்டுறீங்களோ அதில் ஒரு பங்கு ஒரு பிடி ஏதாவது உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு அல்லது குலதெய்வத்துக்கு அல்லது தசாபுத்திக்காரகரான இந்த நான் சொன்ன விஷயத்துக்கு எடுத்து தானத்திற்குன்னு ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டிங்கனாவே நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க, அந்த வருமானம் பெருகிக்கிட்டே வரும். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அப்போ உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய அமைப்பு. இந்த எல்லா புத்தியிலையும் இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இப்போ ராகு அப்படிங்கும் பொழுது ராகுச்சாரமாக இருக்கிற அம்பாள் வழிபாடு, சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற மாதிரி நாகச்சாரமாக இருக்கக்கூடிய மகுடேஸ்வரத்துலேயும் நாகம் தலையில் இருக்குதுங்க. அப்போ ராகு புத்தியிலையும் நீங்கள் கொடுமுடி சென்று வழிபாடு அபிஷேகத்துக்கு கொடுங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து அம்பாள் வந்து மேலே தலையில் 5 தலை நாகமாக இருக்கக்கூடிய தாயார் வழிபாடு சிறப்பு. மிருதுஞ்சய ஹோமம் பண்ணிக்கணும், ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும். அடுத்தது கேது, கேது புத்தி வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி யம தர்ம ராஜாவோட சித்திரகுப்த வழிபாடு காஞ்சிபுரம் போய் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது, கேது புத்தி நடக்கும் பொழுதுங்க. அதே போல் நீங்கள் ஹோம பூஜைக்கும் கொடுக்கணும். ஒரு விநாயகருக்கு ஒரு நாள் நீங்கள் நைவேத்தியம் அபிஷேக ஆராதனைக்கு சனிக்கிழமை அதை செஞ்சுருங்க, சிறப்பாக இருக்கும். சனி மகாதிசையில் இன்னொரு விசேஷம், 7.5 சனி அஷ்டமத்து சனி இது மாதிரி அர்த்தமாஷ்டம சனி எல்லாம் நிறைய சனி பகவான் நமக்கு தொடர்ந்து நம்ம வீட்டில் யாராவது ஒரு நபருக்கு போயிட்டே தான் இருக்கும். இவரை வந்து மறுக்கவோ வெறுக்கவோ முடியாது, ஸோ நேசிக்க தான் தெரியணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இந்த மகாதேசையில் நம்ம 19 வருஷம் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதனால் நீங்கள் என்ன செய்யறீங்க, நீர்நிலையில் போயிட்டு குளத்துலேயோ ஏரியிலேயோ ஆறுலேயோ மீனுக்கு வந்து பொறி போடுங்க. அந்த பொறி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் வாங்கக்கூடிய உப்பு இல்லாத யாக பூஜைக்கு போகக்கூடக்கூடிய அந்த பொறி போடுறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த சின்ன கர்மா வந்து அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் நம்மளை நவகிரகத்தை சொல்லி ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பெயச்ச ராகவே கேதவே நமகா அப்படின்னு நம்ம சனி தோஷமெல்லாம் நீங்கட்டும், என்னோடய ஆரோக்கியம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், தொழில் நல்லா சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி போடும்போது, கர்ம வினை நீங்கட்டும்னு சொல்லி போடும்போது சிறப்பாக இருக்குங்கிறத நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது கேது புத்தியாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை வந்து திங்கக்கிழமை சிவனை போய் வழிபாடிடுங்க. ஏன்னா சிவனுடைய பட்டம் பெற்ற நவகிரகத்தில் முக்கியமானவர், அதனால் இவர் கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானை வந்து கொடுக்க தான் பிறந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அந்த தசா புத்தியில் சில கஷ்டங்களை, பொருள் இழப்பு, வீடு வந்து வாங்கினா அல்லது ஒரு நிலம் வாங்கினா அதை இழந்து அப்புறமும் வாங்கிறது, அதே போல் வந்து ஒரு விஷய தொழிலுக்கு போயிட்டு அடுத்த தொழிலுக்கு போகிறது, வெளிநாடு பயணம், பயண கிரகம் அது, வெளிநாடு போயிட்டு வர்றது, தொழிலில் மேன்மையை கொடுக்கறது, நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தா அப்படியே உயர்வுக்கு கொடுத்துருவார். கிட்டத்தட்ட அது 3 பாகமாக பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். இப்போ பூசம் அப்படின்னா நம்ம வந்து ஜீவசமாதி வழிபாடாக இருக்கிறவங்க,
கருப்பு வஸ்திரம் நான் வேஷ்டி கட்டிட்டு போகக்கூடியவங்களுக்கு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாங்க. அன்னதானம் கொடுக்கறது, வழிபாடு எடுத்து நம்ம செய்யலாம். அடுத்தது வந்து நீங்கள் பொதுவாக நவகிரக ஸ்தலம் அப்படிங்கும்போது திருநள்ளாறு குச்சனூர் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. இது எப்போ போகணும் அப்படின்னா, முதல் ஆரம்பிக்கும் போது சனி மகாதேசத்தில் சனி புத்தியில் போயிட்டு வந்துருங்க. ஏழரை சனிக்கும் அதான் சொல்லுங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது, அப்புறம் கீழே பாத சனியாக வரும்போது, அதே போல் முடியக்கூடிய காலகட்டத்தில் 18வது வருஷமோ 19வது வருஷமோ போயிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் 2 தடவை போயிட்டு வந்துட்டால் சிறப்பாக இருக்கும். குச்சனூரும் போகணும், அங்கேயும் போகணும். அங்கே காகம் இந்த சில எண்ணெய் எல்லாம் முகம் பார்த்து கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் அந்த குளத்தில் குளிச்சுட்டு நீங்கள் செய்யும் போது சிறப்பாக இருக்கும். அவரோட தாக்கத்திலேருந்து குறையும், நம்மளை தலைமைத்துவமாக கொடுக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படிம்பாங்க, சாக்கடை எழுறவங்க, குப்பை கூட்டுறவங்க, தெருவில் வேலை செய்கிறவங்க, அவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு தான் அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி அடிமை தொழில் செய்கிறவங்க, ஏன் இன்னும் கூட நான் சொல்லுவேன், வேலைக்காரங்க வச்சுக்கோங்க, வீட்டில் சர்வெண்ட் வச்சுக்கோங்க நல்லதும்பா. அப்போ இல்லாதவங்களுக்கெல்லாம் வயிறு நிறைய நம்ம சாப்பாடு கொடுக்கறது, அன்னதானம் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஊனமுற்ற முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம என்ன நட்சத்திரம் பிறந்தமோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கோ, அல்லது சனி பகவான் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அன்னைக்கு, அல்லது சனிக்கிழமை போயிட்டு நம்ம தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மிக மிக சிறப்பு. சனி பகவானுடைய சந்திர புத்தி நடக்கும் பொழுது இந்த கண் இழந்தவங்களுக்கெல்லாம், பார்வையுற்ற அவங்களுக்கு போயிட்டு நம்ம உடையோ அல்லது சாப்பாடோ வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். அப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது, நம்ம சனி பகவானை வந்து மதிப்பு மரியாதையாக நம்ம பார்க்க பார்க்க நம்மளை கௌரவமாக வச்சுக்கணும், வச்சுக்குவார். ரெண்டாவது, ஒரு மீடியமாக இருக்கணும், உத்ராஷ அணிஞ்சுக்கணும், திருநீர் அணிஞ்சுக்கணும், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே இருந்துக்கலாம். அந்த திருமணத்துக்கெலாம் போனால் எல்லா நேரமும் வந்து எளிமையாக இருக்கிறது நல்லது. எப்படி வந்து நம்ம குரு பகவானுக்கு சொன்னோமோ சனி பகவானுக்கும் அப்படி தான். உன் கர்மாவை இந்த தசாபதியில் கழிச்சிருன்னு சொல்லிடணும். அப்போ தான் வந்து சிவனடியார் மாதிரி வாழ்கிறது, உழவார பணி சிவன் கோயிலில் செய்கிறது மிக மிக சிறப்புங்க. திங்கக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ போயிட்டு உங்களால் முடிஞ்ச உழவார பணி செஞ்சுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். ஓம் ககத் வஜாய வித்மகை ககசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயம். மந்தக்காரகனான சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்புங்க. ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு எடுக்கலாம். நல்ல தைரியத்தையும் சக்தியையும் தொழில் வியாபார விருத்தியையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தலைவியும் சனி பாம்பிரண்டும் உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்குன்னு மிகவே முழுசாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் இந்த கோளர் திருப்பதிகத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க, சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா மனப்பாடம் ஆயிரும். ஸோ சிவபுராணமும் கோளர் திருப்பதிகமும் சனி மகா திசையில் நீங்கள் பாராயணம் பண்ணுறது அல்லது கேட்டு வர்றது சிறப்பான விஷயம் இருக்கும். அடுத்ததுங்க, காக புஜண்டர் அப்படிங்கிறவர் இருக்கார். அந்த காக புஜண்டர் என்னென்னா ஜீவசமாதி வழிபாடு. அது எங்கேன்னு கொஞ்சம் மேப்பில் போட்டுட்டு சர்ச் பண்ணி நீங்கள் ஒரு சனிக்கிழமை போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக அன்னதானம் பண்ணிட்டு கற்கண்டு காய்ந்த திராட்சை அதே போல் ஊதுபத்தி பத்தி பாக்கிட்டு தான் ஜீவசமாதிக்கு சிறப்பு சூடத்தை விட. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. நவ திருப்பதி அப்படிங்கும்போது சனி திசையில் சனி புத்தியில் நீங்கள் போயிட்டு வரலாம். நவ கைலாய கோயிலுக்கும் போயிட்டு சனி பகவானுடைய அந்த கோயில் வழிபாடு எடுத்துகிட்டு வர்றது மிக மிக நல்லதாக இருக்கும். எளிமையாக ஞான மார்க்கமாக வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாவே அழுக்குன்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்லுவேன், குருவுக்கு குரு சனி பகவானுக்கு நடுவில், சாரி, குரு ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தான் சனி பகவான் இருக்கார். இந்த ராசி கட்டத்திலேயே மீனத்திற்கும் தனுஷுக்கும் நடுவில் இருக்கிறார். அதுக்கு நான் சொல்லுவேன், சனியும் குருவும் ரெண்டு பேருக்கும் மறையணுங்க, மறைஞ்சாவே தொழில் அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 10வது பாவகம் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு சனி தசா நடந்தால் கண்டத்தை ஏற்படுத்தும், கவனமாக இருக்கணும். மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம் கண்டிப்பாக செஞ்சுக்கக்கூடிய காலகட்டங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எதையுமே எடை போட்டு துலாமில் தான் உச்சங்க, எடை போட்டு உச்சம் ஆட்சி பெற்றவே சூப்பராக இருப்பாங்க, தொழிலில் நல்லா இருப்பாங்க, கர்வமாக இருப்பாங்க. ஆனால் எளிமையாக மக்களிடையே மக்களாக வாழணும் அப்படின்னா சனி ஆதிக்கம் நல்லபடியாக இருக்கணும்னா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்க, ஏழைகளுக்கு நிறைய தான தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்கணும்.
அப்போ இந்த முன்னோர்களுக்கு, முதியோர்களுக்கு, இறந்தவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், வழிபாட்டு முறையை விட்டுறோம். அப்போ இந்த பித்ரு மாத்ரு சுக்கரங்கிற அந்த பெண் சாபமெல்லாம் நமக்கு வந்துடுது. இந்த சாபக்கேடு நிவர்த்திக்கெல்லாம் என்னென்னா, நமக்கு சரியாக வந்து அமாவாசையில் தர்ப்பணம், திதியில் தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் கவனமாக செய்யணும். அதெல்லாம் வந்து சனி தாக்கத்தை நமக்கு இந்த தசாபுத்தி குறைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இன்னும் வேறு விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்டமி திதியில் காலபைரவருக்கு வழிபாடு எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விஷ்ணு சரசரநாமம் அதாவது முள் படுக்கையில் படுத்திருந்தார் அந்த பாரத போர் முடிகிற வரையும், இதெல்லாம் வந்து சனியோட ஆதிக்கம் தான். சிவனே வந்து மரபொந்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டார்னு வரலாறுலாம் நமக்கு உண்டு. அதனால் அவர் பிடியிலேருந்துலாம் நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்ம கர்மாவை கழிக்க தான் செய்ய முடியும். அதில் வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும், ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நம்ம மாட்டிக்காமல் வெளியே வர்றதுக்கும் வழிபாடு, இதுதான் பரிகாரம். நமக்கு ஒரு கொடையாட்டம் வந்து நமக்கு காப்பாத்துது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், காகத்துக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னா, அதுவும் கர்மாவை சுமந்து பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம், சனி ஆதிக்கம். அவங்க என்ன செய்யலாம், பசுவுக்கு தானம் பண்ணுறது. பசுவுக்கு சனிக்கிழமை அமாவாசை இந்த ரெண்டு நாளில் வந்து என்ன செய்யலாம், வாழைப்பழமோ அல்லது அகத்திக்கீரையோ கொடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் அனுஷம் அப்படிங்கும்போது, அதுவும் வந்து உங்களுக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறனால விஷ்ணு சரசரநாமம் கேட்டு வரதும் மிக சிறப்பாக, சனிக்கிழமை சிவன் கோயிலில் போய் ஒரு அபிஷேக ஆராதனை பார்க்கறது, பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, அப்போ ஒரு எளிமையாக போயிட்டு நம்ம வழிபாடு எடுத்துட்டு வரணும். ருத்ராஷம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சனி மகாதிசையில். எவ்வளோ விஷயம் சொன்னாலும் தானம் தர்மத்தை மறந்துடாதீங்க. மீண்டும் சேமிக்கும் பழக்கம் இருந்தாலும் கொஞ்சம் தானத்துக்கோ தர்மத்துக்கோ எடுத்து வச்சிங்கன்னா சனி மகாதிசையில் கோடீஸ்வரர் தான் அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது ராகு மகாதிசை, பிரம்மாண்டம், போதைக்காரகர், அவரை பற்றி பேசலாம். நீங்கள் அப்படியே இணைப்பில் இருங்க, ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கர்மா குறையும். ஓகேங்களா? சிவாய நம திருச்சிற்றம்பலம், அடிக்கடி சொல்லிவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு